ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிவா ஒரு சமயம் திருவையாறில் முகாமிட்டு இருந்தார் அங்கே ஒரு வேத பண்டிதர் வாழ்ந்துட்டு இருந்தார் ஒரு நாள் அவர் காவேரியில் குளிச்சிட்டு வரைச்சே ஒரு கிளி அடிபட்டு அவர் பாதத்தில் வந்து விழுந்தது அதை வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்தியம் பார்த்து அன்பாக வளர்த்துண்டு வந்தார் கிளி வேத பண்டிதரோட குடும்பத்தில் ஒருத்தராகிடுது பண்டிதருக்கு மூணு பொண்கள் மூணு பேருக்கும் கல்யாணம் பண்ணுற வயசாகிடுது ரொம்பவே கஷ்ட ஜீவனம் இந்த பண்டிதர்கிட்ட நிறைய பேர் தினமும் வந்து வேதம் படித்தார் கிளி எல்லாத்தையும் கேட்டு அட்சரம் பெசகாமல் அந்த ஸ்லோகங்கள் வேதங்களை எல்லாம் அப்படியே திருப்பி சொல்ல ஆரம்பிச்சுது பெரியவா திருவையாருக்கு வந்தப்போ கிளி வேதம் சொல்கிற சமாச்சாரத்தை கேள்விப்பட்டு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் வேத பண்டிதர் வீட்டுக்கு கிளியை பார்க்க வந்துட்டார் உன் பேர் என்ன அப்படின்னு மகா பெரியவா கிளிகிட்ட கேட்டார் பொதுவாக நாம் சொல்கிறத திருப்பி சொல்கிற கிளி அன்னைக்கு மகா பெரியவா கிட்டே தர்ம சம்பர்தினு சொல்லிட்டு திருவையாறுல பஞ்சநதீஸ்வரர் கோவிலில் தர்ம சம்வர்தினியோட அற்புதமான சந்நிதி இருக்கு பெரியவா அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்பட்டுட்டார் கூட இருந்தவாளை பார்த்து ஒரு கிளியை இவ்வளவு நன்னா வளர்த்து வேத மந்திரங்களை சொல்லி கொடுத்த இவரோட மூணு பொண்களுக்கும் நாம் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் என்ன மூணு பொண்களுக்கும் ரொம்ப சிறப்பாக நல்ல இடத்துல கல்யாணமாச்சு அம்பாள் தர்மசம்வர்தினிங்கிற கிளி ரூபத்தில் கல்யாணத்தை நடத்தி முடித்தா நம்ம எண்ணங்கள் மட்டும் தூய்மையாக இருந்தால் போகிறோம் கடவுள் எந்த ரூபத்தில் வேணும்னாலும் வருவார் நமக்கு தேவையானதை செஞ்சு நம்மளை நிம்மதியாக வாழ வைப்பார் மகா பெரியவா அருள்வாக்கு சுவற்றில் எரியும் பந்து திரும்ப நம்மக்கிட்டேயே வந்துடும் அந்த மாதிரி கோபத்தில் பிறரை தாக்கினா அது மீண்டும் நம்மளை வந்து தாக்கும் உங்களோட ஆசைகள் நிறைவேறாமல் தடுக்கிறவா மேலேயும் உங்களுக்கு கீழே பணியாற்றுகிறவர்கள் மேலேயும் ஒருபோதும் கோபத்தை காட்டாதீர்கள் ஒருத்தரோட நிறைவேறாத ஆசையே கோபம் இல்லை வருத்தமாக வெளிப்படுறது இதில் வருத்தத்தை விட கோபத்தால் நமக்கும் பிறருக்கும் பெரிய அளவில் துன்பம் உண்டாருது யாரையும் கோபிக்கிற தகுதியோ உரிமையோ நமக்கு இல்லை நாம்ளும் பல சந்தர்ப்பங்களில் தவறு செஞ்சுருக்கோம் இது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் பலவிதமான தீங்குகளில் தள்ளி விடுற மோசமான எதிரி கோவம் அது நம்மளை அண்டாதபடி விழிப்போடு இருக்கிறது அவசியம் கோவத்தினால எதிராளியை மாற்ற முடியாது ஆனால் ரெண்டு பேருக்கும் இடையே வெறுப்பையும் துன்பத்தையும் உண்டாக்கிடும் அதனால் எந்த சூழ்நிலையிலையும் கோபப்படாதீர்கள் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकर कांजीशंकर शंकर